வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அமேசிங்கான ஸ்நாக்ஸ் தான் நம்ம வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து இது தாமரை விதை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க டேஸ்ட். இப்ப வந்து பாப்கார்ன் எப்படி சாப்பிட்றோம், பொரி எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து இதுவும் சிமிலரா அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள்ங்க, 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். அப்போ வந்து நீங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றீங்க அப்படின்னா, அப்போ வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா வந்து ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நல்ல மூவி டைம் அப்போல்லாம் வந்து பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி வந்து நீங்க சாப்பிடணும் அப்படின்னாலும் தாராளமா அதை சாப்பிடலாம். அண்ட் நல்ல மழை பெய்யுது, அப்போ வந்து டீக்கு வந்த ஒரு ஸ்நாக்ஸ் வந்து குயிக்கா நான் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கனாலும் தாராளமா இதை வந்து செஞ்சு சாப்பிடலாம். வேற லெவல்ல இருக்கும். அண்ட் வந்து இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து அவங்க போய் இதெல்லாம் டெக்னிக் அது இதெல்லாம் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வறுக்கணும், இதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னா வந்து நல்லா வறுக்கல அப்படின்னா நமுத்து போன பொறி அப்படி இருக்கும் சப் சப்புன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா வறுத்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நல்ல முறுமுறுன்னு கருக்கு முறுக்குன்னு நல்லா கடிச்சு சாப்பிடலாம். வேற லெவல்ல இருக்கும். ஸோ இது வந்து வறுக்கிறதுக்கு ஒரு மேக்சிமம் 10 நிமிஷம் ஆகுங்க. இது வந்து நல்ல ஒயிட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா. இது வந்து நம்ம வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர்ல வந்துடும். உங்களுக்கே நல்லா தெரியும் தங்க கலர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்ற அர்த்தம். ஸோ வந்து இது எப்படி செய்யறது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்கிருந்து வாங்குறது, இது ரொம்ப ஆர்டர் பண்ணி இப்படிதான் வாங்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நீங்க வந்து சந்தையிலேயே போய் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல இருக்கு, நிறைய பக்கம் இருக்கு, லூஸ்ல கூட விற்கிறாங்க. அண்ட் பேக்கெட்டாகவும் இந்த மாதிரி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த பிராண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணும் அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாது. உங்களுக்கு எந்த பிராண்ட் இருக்கோ அது வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் நான் எப்பவுமே வந்து மக்கானா அப்படின்னு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே நான் எடுத்து வாங்கி போட்டுருவேன். ஸோ வந்து டக்குன்னு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டக்குன்னு ரொம்ப பசிக்குது அப்படின்னாலும் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். வேற லெவல்ல இருக்குங்க. அண்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது எப்படி செய்யறது அப்படின்றத வந்து நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அப்புறம் எப்பவும் போல நீங்க எதுல குக் பண்ணுவீங்களோ அந்த பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. சூடாயிடுச்சு. இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆயில் யூஸ் பண்றதுனா கூட நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நெய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துறேன். ஸோ இதுவே போதுமானது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு ஸ்பூன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய்யோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன். ஸோ நெய் வந்து கண்டிப்பா உங்களோட டயட்ல வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு அமேசிங்கான ஒரு ஃபுட் அது. அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உருகட்டும், உருகிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவு தாமரை விதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரி, போதும். இது வந்து கருகாம நல்லா வந்து கரட்டி விட்டுட்டே இருங்க. இத வந்து கருகாத மாதிரி நல்லா நீங்க கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது எப்படி குக் ஆயிடுச்சுன்னு தெரியும் அப்படின்னா இருங்க, நான் வந்து சொல்லி கட்டுறேன். இப்போ இதை எடுத்துக்கோங்களேன். இதை எடுத்து இப்படி பண்ணீங்க அப்படின்னா இப்படி நசுங்கி தான் போகும் பாத்தீங்களா. பட் அது நல்லா குக் ஆயிடுச்சு அப்படின்னா அது உடையும். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக குக் ஆகிடுச்சு அப்படின்றது ஒரு பதம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் நல்லா வந்து நெய் ஆட் பண்ணால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புகை வந்து நிறையா வரும். ஸோ அதனால பயந்துக்காதீங்க கருகி போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கலர் சேஞ்ச் ஆனது வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி பியூர் ஒயிட்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து குக் பண்ணலாம், அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, இது வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, நான் இது வந்து 1 நிமிஷம் தான் விட்டேன். அதுக்குள்ளே வந்து கீழெல்லாம் செவந்து போச்சு. நீங்கள் வந்து இதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அண்ட் இது குக் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இது குக் ஆயிடுச்சா இல்லையான்றது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஓகே, நல்லா சூடாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி அமுத்தணும். இப்படி அமுத்துனா இப்படி வந்து உடையணும்.
ஸோ இப்படி உடஞ்சது அப்படின்னா இது வந்து குக் ஆயிடுச்சு ரெடி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து வேகலை குக் ஆகலை அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதும் நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பவுலில் வந்து மாற்றிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான மசால் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா கருகி போயிட போகுது. ஸோ வந்து இப்போவும் வந்து ஒரு ஸ்பூன், எங்ககிட்ட வந்து பட்டர் இல்லை, ஸோ அதனால நாங்கள் நெய் யூஸ் பண்ணுறோம். உங்ககிட்ட பட்டர் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம அதை வறுக்கும்போது இதெல்லாம் நெய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ இது மூணையும் வந்து நல்லா கிண்டிக்கலாம். ஓகே, கருகிடாமல் பார்த்துக்கோங்க, டக்குன்னு கருகிடும். ஸோ வந்து நல்லா கிண்டிட்டுக்கோங்க. இப்போ வந்து இது வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தாமரை விதையை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட அமேசிங்கான ஹெல்தி ஸ்நாக்ஸும் ரெடி. இப்போ வந்து நீங்கள் எதில் வந்து சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து போட்டு குழந்தைங்களுக்கு, உங்கள் ஃபேமிலியை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஒரு அமேசிங்கான ஸ்நாக்ஸ் ரெடிங்க. 10 நிமிஷம் தான், டக்குன்னு நம்ம செஞ்சிட்டோம். நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமுக்கும் போது நமக்குன்னு போகாமல் நல்லா படக்குன்னு உடையணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது சவக்கு சவக்குன்னு இல்லாமல் நல்லா மொறு மொறுன்னு கருப்பு முறுக்குன்னு இருக்கும், வேற லெவலில் இருக்கும். நீங்கள் உங்களை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசும்போது, இல்லைன்னா ஒரு மூவி பார்க்கும்போது, உங்கள் ஏதாச்சும் மழை பெய்யும் போது டீ காஃபி இந்த மாதிரி குடிக்கிறீங்கன்னா அது கூட வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் வேணும்னா தாராளமாக நீங்கள் வந்து இது சாப்பிடலாம், வேற லெவலில் இருக்கும். அண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுற மசாலாலாம் வந்து நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க வந்து கரம் மசாலா யூஸ் பண்ணலாம், சாட் மசாலா யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெய்யோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து நான் போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட டயட்ல வந்து கண்டிப்பா நெய் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அது வேற லெவல் ஒரு ஃபுட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அப்படி என்ன மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நீ மாங்க மாங்கன்னு இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ தாமரை விதையில வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கொட்டி கிடக்கு. ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கவங்க எல்லாருமே வந்து தாராளமாக வந்து ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் சாப்பிடணும், ஒரு ஹெல்தி ஸ்நாக்ஸாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக தாமரை விதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம், இது ஃபுல்லாக உங்களோட ஆப்ஷன் தான். அண்ட் மசாலாஸும் ஃபுல்லாக உங்களோட ஆப்ஷன் தான். அண்ட் பாஸ்பரஸ் இருக்கு, அயன் இருக்கு, ஸோ வந்து என்ன இல்லை அதில் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் சொல்லுவேன். ஸோ கால்சியம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி. ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி வந்து கால்சியம் ரிச் ஃபுட்டு மட்டும் நம்ம சாப்பிட்டா போதாது, விட்டமின் டியும் தேவை, அப்போ தான் நம்ம பாடி வந்து கால்சியம் வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து விட்டமின் டி வந்து எப்படி நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ண வைக்கிறது அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன், ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதோட லிங்க்கும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பாங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.